வேதாரண்யத்தை அடுத்த கரியா பட்டினத்தில் இயங்கி வந்த தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பலியான 9 குழந்தைகளை நினைவு கூறும் வகையில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை மாவட்டம் நாகக்குடையான் கத்தரிப்புளம் உள்ளிட்ட கிராமங்களிலிருந்து மாணவர்களை ஏற்றி சென்ற பள்ளி வேன் பனைய குடிக்குத்தனை என்ற பகுதியில் குளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வேன் ஓட்டுநர் செல்போனை பேசியபடி வந்ததே விபத்திற்கு காரணம் என கூறப்பட்டது. எனினும் குளத்தில் கவிழ்ந்த வேனில் இருந்த 9 பள்ளி குழந்தைகளும் ஒரு ஆசிரியையும் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன், அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தேன். அப்ப போயிட்டு இருக்கக்குள்ள வேன் கவுந்துட்டு அப்ப எங்க அக்கா செத்துட்டாங்க. சுகந்தி டீச்சர் தான் என்ன காப்பாத்தினாங்க. விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இதுவரை உரிய இழப்பீடு வழங்க காப்பீட்டு நிறுவனம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறும் பாதிக்கப்பட்டவர்கள், மாணவர்களை ஏற்றி செல்லும் வேனில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் பள்ளி நிர்வாகத்தின் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர். செல்போன் ஓட்டி பேசிட்டு அந்த வாகனத்தை இயக்குனதுனால தான் இந்த மாதிரி விபத்து நடந்திருக்கு. அதனால அந்த இது மாதிரி வயது குறைந்த டிரைவர்கள் இவங்க வந்து உபயோகிக்கிறாங்க. அதனால தான் அந்த செல்போனால் பேசப்படுறதுனால விபத்துகள் நடக்குது. இதை வந்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள்லாம் வந்து இதை மாதம் ஒரு முறையாவது இதை கவனித்து அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். 2009 நடந்த வேன் ஆக்சிடென்ட்டில் 9 பிள்ளையும் ஒரு டீச்சரும், அதில் என்னோட பையனும் ஒன்று. 2009 ஆக்சிடென்ட் நடந்ததுலோட யாருமே எதையும் கண்டுக்கிறதில்ல. கவர்மெண்ட்டில் ஆளுக்கு 25,000 பணம் கொடுத்தாங்க, ஆளுக்கு 50,000 பணம் கொடுத்தாங்க, அதோட சரி. மற்றபடி கோர்ட்ல கேஸ் போட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்க நீ கேஸ் போட்டவங்கன்னா இன்னைக்கு நான் கேஸ் போட்டான்னு அவங்கெல்லாம் வெளியாகிட்டாங்க. அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கல.